அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் தான் என்னை அழைத்தார். அவருடைய வாக்கை நம்பிதான் புறப்பட்டிருக்கிறேன். எத்தனை காற்று வீசினாலும், எத்தனை கடல் கொந்தளித்தாலும், என் வாழ்க்கை படகு அக்கறையில் போய் சேரும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்களை சந்தித்து என்ன தெரியுமா செய்தார்? மார்க் 16:14 வாசிக்க. மார்க் 16 அதிகாரத்தின் 14 வசனம். அவிசுவாசமும் இருதய கடினமும் நம்ப வைக்காது, அது கீழ்ப்படிய விடாது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்களை இந்த ரெண்டு விஷயத்துல கடிந்து கொண்டார். கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புவது அவசியம். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் கடிந்து கொண்டாரா? நிச்சயமா இல்ல. ஆனா அவிசுவாசம் உள்ள சீஷர்களை கடிந்து கொண்டார், இருதய கடினம் உள்ள சீஷர்களை கடிந்து கொண்டார். ஒரு கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த கிராமத்தார் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே யோவானும் யாக்கோபும் இயேசுவினிடத்தில் கேட்கிறாங்க, ஆண்டவரே, அன்று எலிய அக்னி இறக்கி அழித்தது போல ஒரு உத்தரவு கொடும் ஆண்டவரே, இவர்களையும் அழித்து விடுவோமா என்று கேட்டதும் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார். நீங்க என்ன ஆவி உடையவர்களாய் இருக்கிறீர்கள்? அப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதல் தான் சீஷர்களை உருவாக்கி சீஷர்களை வல்லமையாய் பயன்பட வைத்தது. பாருங்க, நல்ல கவனிங்க. எல்லாரையும் கடிந்து கொள்வாரா இயேசு? நிச்சயமா கிடையாது. அவர் கிராமத்துக்குள்ளே போகிறார், அவர் சொந்த ஊருக்கு போகிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவருக்கு அங்கே அற்புதம் செய்ய முடியவில்லை. அப்போ அங்கே பிரசங்கம் கேட்குற ஜனங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? அவிசுவாசம் இருக்கிறது. நீ அவிசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒருவரையும் கடிந்து கொள்ளவில்லை, மாறாக வேதனையோடு அங்கிருந்து திரும்பி போய்விட்டார். ஆனால் கூட இருந்த சீஷர்களுக்குள்ளே அவிசுவாசம் வெளிப்படுகிற நேரத்திலெல்லாம் கர்த்தர் அவர்களை விட்டு போகாமல் அவர்களை கடிந்து கொண்டார், அவர்களை கடிந்து கொண்டார். ஒரு நற்செய்தியை கேள், யாரை அவர் கடிந்து கொள்வார் தெரியுமா? யாரிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை அவர் சேர்த்து கொள்ள சித்தமாயிருக்கிறாரோ அவர்களை மாத்திரமே அவர் கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. எல்லாரையும் கடிந்து கொள்வாரா? இல்ல. எவ்வளோ காரியங்களை செய்தோம், அவங்களெல்லாம் விட்டுட்டீங்களே ஆண்டவர். ஆசாவுடைய வேதனை இதுதான் இருந்துச்சு. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆனால் என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றை தப்பிட்டு ஏன் பிரச்சனைன்னு பார்த்தா, துன்மார்க்கருடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன். எனக்கு அவங்க மேல பொறாம வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவன் செய்யறது வாய்க்கப்படுது, அவன் நினைக்கிறது நடக்குது, அவன் வாயை திறந்து என்ன சொல்றானோ அதுதான் அவனுக்கு நடக்குது. அவன் தேவன் யாருன்னு கேட்கிறான். நான் ஆண்டவரை பத்தி சொல்ல போனா, என்னப்பா ஆண்டவர், உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் பாரு, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு, யார் ஆசீர்வாதமா இருக்கும் பாரு, உன்னை சொல்றதுக்கு ஒரு லாஜிக் வேண்டாமா? அப்படி கேட்டதும் ஆசை, ஆமா கரெக்டு தானே, நான் உன்ட இயேசுவை பத்தி சொன்னா சொல் கேட்கிறவன், என் இயேசு அறியாதவன் என்னை விட நல்லா இருக்கிறான். இயேசுவை பத்தி சொல்ல போறேன், நான் இப்படி இருக்கிறேனே, நான் டெய்லி கைகளை கழுவுறேன் ஆண்டவரே, சுத்திகரிக்கிறேன், அப்படி இருந்தும் நான் நாள்தோறும் வாதிக்கப்படுகிறேன், காலை தோறும் தண்டிக்கப்படுகிறேனே, எனக்கு பொறாம வந்துச்சு சொல்லிட்டு அந்த சங்கீதத்தை முடிக்கலண்ணா. இப்படிலாம் பேசணும், நம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகி ஆயிரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது தொடரும். அவர் இப்படி தான் அவருடையவர்களை நடத்துவார் சொல்லிட்டு சொல்றா. திடீர்னு ஒரு நாள் எழும்பி பார்த்து, நேற்று வரை நல்லா வாழ்ந்த துன்மார்க்கன் இன்னைக்கு இல்லாமலே போயிட்டான். நேற்று வரை பிரச்சனை போராட்டம் கஷ்டம் நெருக்கம் எல்லாம் இருந்தும் இன்னைக்கு நான் இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவன் நடக்கிற பாதையில் பணம் இருந்தது, அவன் நடக்கிற பாதையில் செல்வம் இருந்தது, அவன் நடக்கிற பாதையில் எல்லாம் இருந்தது. ஆனால் விழுந்தால் தூக்கி விடுகிற கரம் இல்லை. நான் நடக்கிற பாதை கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும், இன்னைக்கு என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் தப்ப காரணம் கர்த்தர் என் கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் என் கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார். சத்தம் ஹல்லேலூயா.
தாம் சேர்த்துக் கொள்ள விரும்புகிற எந்த மகனையும் கடிந்து கொள்ளுகிறார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த கடைசி காலத்துல ஆமென் மிகைப்படுத்துகிற கிருபையை பேசுகிற அநேகர் இப்படிப்பட்ட உபதேசங்களை மழுங்கடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் அன்று ஒன்றும் இன்று ஒன்றுமாய் போதிக்கப்படவில்லை. வேதத்தில் இருக்கிற ஒரு உறுப்பு கூட வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அது மாறுவதில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறார். ஆமே, நல்ல கவனிங்க. எல்லாரையும் கடிந்து கொள்வார. ஏன் அவங்களெல்லாம் கடிந்து கொள்ளல, அவங்களெல்லாம் கடிந்து கொள்ளல, அவர்களிடத்திலிருந்து அவர் வேதனையோடு புறப்பட்டு விட்டார். ஆனா என்ன மட்டும் கடிந்து கொள்ளுகிறாரே, காரணம் என்ன? நம்மை மட்டும் கடிந்து கொள்ளுகிறாரே, காரணம் என்ன? அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. ஒரு கூட்டத்தை அவிசுவாசத்தை பார்த்து, இருதய கடினத்தை பார்த்து கடிந்து கொள்ளாமல் அங்கிருந்து வேதனையோடு புறப்பட்டு விட்டார். ஆனா ஒரு சின்ன கூட்டத்தின் அவிசுவாசத்தையும் இருதய கடினத்தையும் பார்த்து உயிர்த்தெழுந்து வந்த முத வேலையை கடிந்து கொண்டார். ஹலலூயா, 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 ஹலலூயா. அவிசுவாசம் நீங்க கர்த்தர் கடிந்து கொண்டார். கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதல் சீஷர்களுடைய அவிசுவாசத்தை நீக்கினது. அவிசுவாசம் நம்மை கீழ்ப்படிய விடாது. கீழ்ப்படியாத கிறிஸ்தவன் ஓடி ஓட்டத்தை முடிக்க முடியாது, அவன் இடறி விழுந்து விடுவான். மத்தேயு 8வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுவீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இங்க என்ன நடந்துச்சுன்னு சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு கூப்பிடுவார். உடனே அதுவரை நடந்த காரியம் என்ன? 5, 6, 7 அதிகாரங்கள் மலையிலிருந்து ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணுவார். அந்த பிரசங்கத்தை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அவர் பிரசங்கம் முடிச்சுட்டு இறங்கினதும் ஒரு கூட்டம் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆண்ட வேலையை அற்புதங்களை செய்கிறார். ஒரு குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குகிறார். ஒரு நூற்றுக்கு அதிபதியின் வீட்டில் வார்த்தையை அனுப்பி வேலைக்காரனை குணமாக்குகிறார். பேதுருவின் வீட்டில் போய் பேதுருவின் மாமியை தூக்கி விடுகிறார். வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறார். ஒவ்வொரு கிரியை நடக்க 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 கூட்டம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. திரள் கூட்டம். இப்போ கூட்டத்தின் நடுவில் இயேசு கிறிஸ்து நல்லா இருக்குப்பா இங்க கூட்டம் அப்படி சொல்லி உக்காராம திடீர்னு சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லிட்டு இயேசு போய் படகுல ஏறி உக்காந்ததும் அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒரு 12 பேர் அவரோடு கூட படகில் ஏறி உக்காந்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை சொன்னதுனால நான் சொல்லுகிறேன், நாம் அவரை பின்பற்றுவது அற்புதத்துக்காக இருக்கக்கூடாது, அக்கறைக்கு போவதற்காக இருக்கணும். அற்புதத்துக்காக பின்பற்றுகிறதுக்கு திரள் கூட்டம், அக்கறைக்கு போக அவரோடு கூட படகில் ஏறினது 12 பேர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அற்புதத்துக்காக இயேசுவினிடத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லல. அற்புதத்துக்காக மாத்திரம் இயேசுவினிடத்தில் வராதே. அவர் உனக்கு அற்புதம் செய்ய மாத்திரம் வரவில்லை, அவர் உன்னை அக்கறையில் கொண்டு போய் சேர்க்க வந்தார். நானே வாசல் என்றார். ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை காண்பான். இயேசு கூட இப்ப படகுல ஏறியாச்சு 12 பேர். இவங்க யாரையும் இயேசு கிறிஸ்து ஃபோர்ஸ் பண்ணல. வருவியா வருவியா வருவியா, எங்கூட வந்துரு, பேதுரு வா, யோவான் வா, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி படகில் ஏறினார்கள். இயேசும் படகில் ஏறி உட்கார்ந்துட்டார். இப்போ இயேசு என்ன செய்கிறார்? ஒரு ஓரத்தில் படுத்து கொஞ்சம் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். இயேசுவை யாருமே இதுவரை தொந்தரவு பண்ணவில்லை. ஏன் தொந்தரவு பண்ணவில்லை? அந்த வசனம் என்ன வார்த்தை அவர் சொன்னார்? அக்கறைக்கு போவும் வாருங்கள். வசனத்தை நம்பி, வசனத்தை பிடித்து வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அக்கறையை நோக்கி படகு நகர ஆரம்பிக்குது. ஒரு பிரச்சனை இல்லை, இயேசுவை தொந்தரவு பண்ணல. அக்கறைக்கு கண்டிப்பா போய் சேர்ந்துருவோமா, நம்ம அக்கறைக்கு போயிருவோமா, யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம், சொன்னவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியும். சொன்னவருடைய வார்த்தை அவர்கள் நம்பி இருந்தார்கள். நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா போற ஆண்ட வேளை திடீர்னு சூழ்நிலை மாற ஆரம்பிக்கிறது. காற்று வீச ஆரம்பிக்கிறது, கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. இப்பொழுது அவர்களுக்குள்ளே அதுவரை வார்த்தையை பிடித்து நம்பிக்கையோடு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அவங்க தெரிஞ்சதெல்லாம் செய்து பார்க்கறாங்க, காற்று மடங்கவில்லை, கடலும் மடங்கவில்லை. என்ன செய்தார்கள்? இயேசுவை தட்டி சொல்றாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார்கள்.
உடனே இயேசு, ஏ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், இப்படி எல்லாம் ஒன்னும் சொல்லல. அப்படி சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும்? அவர்களுக்கு ஆறுதல் கிடைத்திருக்குமே தவிர அவர்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கி இருக்காது. ஆமென். தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிறவர் மாத்திரமல்ல, நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தையும் நீக்குகிறவர். ஆமென். இயேசு எழும்பினதும் கவனிங்க, முதல்ல அவர் காட்டை அதட்டினாரா, அல்லது கடலை அதட்டினாரா, அல்லது இவர்களுடைய அவிசுவாசத்தை கண்டித்தாரா? 26வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். நல்ல கவனிக்கணும், அக்கறைக்கு போக புறப்பட்டார்கள். இயேசு எல்லாத்தையும் சால்வ் ஆக்கிட்டு மெதுவா இவங்க கிட்ட பேசியிருக்கலாமா இல்லையா? ஒரு சத்தியத்தை சபையை கேள், எந்த சூழ்நிலையும் நீ அக்கறைக்கு போவதை தடுக்க முடியாது, ஆனா உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் உன்னை தடுக்கும். எத்தனை எதிர்காட்டு வீசினாலும், எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும், காரணம் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை எதிர்பாரில்லை. அவருடைய வார்த்தையை எதிர்பாரில்லை. இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்தில் பெற்றிருக்கிறேன்ங்கிற நிச்சயம் உனக்குள் இருக்குமானா, நீ தொடர்ந்து ஓடு. எத்தனை எதிரான சூழ்நிலையோ உன்னை தடுக்காது. ஆனால் பரிசுத்தாவியானவர் ஒன்றைக்கு எச்சரிக்கிறார், காற்று உன்னை அக்கறைக்கு போவதற்கு தடை பண்ணாது, கடல் நீ அக்கறைக்கு போவதற்கு தடை பண்ணாது, ஆனால் உனக்குள் இருக்கிற அவிசுவாசம் உன்னை போக விடாது. ஹாலலூயா. எனவே எது மிகப்பெரிய தடையோ அதை முதலாவது கண்டித்தார். உன்னால ஏன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல? உன்னுடைய கடன் பிரச்சனையினால் அல்ல, உன்னுடைய வியாதியினால் அல்ல, உன்னுடைய வறுமையினால் அல்ல. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேள், உனக்குள் இருக்கிற அவிசுவாசம் கர்த்தர் கண்டிக்க ஆரம்பிக்கிறார். நல்ல கவனிங்க, விசுவாசம் நம்மை முன்னின்று ஈர்க்கும், அவிசுவாசம் நம் பின்னின்று நம்மை இழுக்கும். அக்கறைக்கு போக புறப்பட்ட நீ யாரை பார்க்க வேண்டும்? எந்த வார்த்தையை நம்பி உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க வைத்தாரோ அந்த வார்த்தை உங்களை முடிவு மட்டும் நடத்தும். ஆமீன் சொல்லுங்க, சத்தம் ஆமீன் சொல்லுங்க. எந்த வார்த்தையை நம்பி உங்க ஓட்டத்தை நீங்க தொடங்குனீங்களோ அந்த வார்த்தையை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கறைக்கு போவோம் என்ற வார்த்தையை நம்பி புறப்பட்டார்கள். சூழ்நிலை மாறின போது மடிந்து போகிறோம் என்று புலம்பினார்கள். புறப்பட்ட போது நல்லதா இருந்துச்சு, ஆனா பாதியில புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்புறவன் புறப்படுவான், நம்பாதவன் புலம்புவான். நம்புறவன் தொடர்ந்து போவான், நம்பாதவன் புலம்புவான். தாவீது சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அப்ப என் முன்னாடி இப்ப என்ன இருக்கு? சேனை இருக்கு. உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என் முன்னாடி இப்ப என்ன இருக்கு? மதில் இருக்கு. நம்புகிறவன் புறப்படுவான், நம்பாதவன் புலம்புவான். கர்த்தர் இந்த பகல் வேளையில பல நேரத்தில் என்ன ஆண்டவரே, ஆறுதலா பேச வேண்டிய நீங்க, ஆண்டவரே நான் மடிந்து போகிறேனே, நான் சாகிறேனே, ஆண்டவரே நான் மூழ்கி போகிறேனே என்று கலங்கும் போது என்ன, நீர் ஏன் கண்டிக்கிறீர் ஆண்டவரே என்ற கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா கேளுங்கள். ஆறுதலின் வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், ஆனால் ஆண்டவருடைய கண்டிப்பு உங்களுக்குள் இருக்கிற அவிசுவாசத்தை நீக்கும். ஹல்லேலூயா. யாரை கடிந்து கொள்ளுகிறார்? அக்கறைக்கு போக புறப்பட்டவர்களை. அற்புதத்துக்காக வந்தவர்களை கடிந்து கொள்ளவில்லை. சிலருக்கு அற்புதம் செய்தார், சிலரை விட்டு போயிட்டார். ஆனா அக்கறைக்கு போக புறப்பட்டவர்கள் மேல் அவர் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த பகல் வேளையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் எல்லாருமே அக்கறைக்கு போகும்படி அழைக்கப்பட்டவர்கள், அக்கறை நோக்கி பயணிக்கிறவர்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய எதிரான சூழ்நிலைகள் ஒருபோதும் உங்களுக்கு தடையா இருக்காது. காரணம், காற்றையும் கடலையும் அதட்ட வல்லமையுள்ளவர் உங்கள் வாழ்க்கை படகுல இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் டிராவல் பண்றது நீங்க தனிமை அல்ல, உங்களோடு கூட இயேசுவும் இருக்கிறார்ங்கிற நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம், நமக்குள்ளே அவிசுவாசம் இருக்கிறது என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா?
சூழ்நிலை நல்லா இருக்கும் போது வார்த்தையை பெருசா படிப்போம், சூழ்நிலை மாறும்போது சூழ்நிலையை பெருசா பார்ப்போம். சகரியாவில் என்ன இருக்கு? பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். செருபாபேல் எப்படி வருகிறான்? அவன் தலைக்கல்லை கொண்டு வருகிறான். தலைக்கல் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவை பார்த்து சொல்லவில்லை பெரிய பர்வதாண்டவரே, இது பெரிய பர்வதாண்டவரே அப்படி சொல்லல. பெரிய பர்வதத்தை பார்த்து சொல்லப்பட்டது, நீ எம்மாத்திரம். நீ எம்மாத்திரம் சொல்ல காரணம் என்ன? தலைக்கல்லை அவர்கள் எப்படி பார்த்தார்கள்? ஹல்லேலூயா. கோலியாத்துக்கு கோலியாத்தை தாவீது எப்படி பார்த்தான்? எப்படி பார்த்தான் தெரியாது, ஆனா காக்கா விரட்டுற மாதிரி ஒரு கல்லை எடுத்து அடப்பையில போட்டான். ஏன்னா தாவீதுடைய பார்வை வேற, கர்த்தரை பார்த்துட்டு கோலியாத்தை பார்த்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை வச்சுட்டு சூழ்நிலையை பெருசா பார்த்து ஆண்டவர் கோபம் வரும். படகுல இயேசுவை வச்சுட்டு ஆண்டவரே, இயேசு இருக்கிற இடத்துல இயேசு மாத்திரமே உயர்த்தப்படுறோம். இயேசு இருக்கிற இடத்துல இயேசுதான் பெரியவர். இனி இது எப்படிப்பா நடக்கும்? தைரியமா சொல்லணும், என் படகில் இயேசு இருக்கிறார், அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் தான் என்னை அழைத்தார். அவருடைய வாக்கை நம்பிதான் புறப்பட்டிருக்கிறேன். எத்தனை காற்று வீசினாலும், எத்தனை கடல் கொந்தளித்தாலும், என் வாழ்க்கை படகு அக்கரையில் போய் சேரும். ஆமென். இயேசுவை வச்சிட்டு வேற எதுவும் பெருசா தூக்காத. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஆண்டவர் படகுல வச்சுட்டு, ஆண்டவரே நாங்க மடிகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கோபம் வந்துச்சு. அற்ப விசுவாசி என்றாரு. ஆமே, அற்ப விசுவாசி. ஆண்டவரே என் பின்னே வான்னு சொன்னது எல்லாத்தையும் பொசுக்குன்னு தூக்கி போட்டு வந்தாங்க ஆண்டவர். அதுவும் படகு நிறைய மீனே விட்டுட்டு வந்தாங்க ஆண்டவரே. அற்புத விசுவாசின்னு ஆண்டவரே சொல்லியிருக்கணும். நீங்க பொசுக்குன்னு அற்ப விசுவாசிட்டீங்க. ஹல்லேலூயா. அற்புத விசுவாசியே அப்படி சொல்லுவார்னு பார்த்தா எப்படி சொல்லிட்டாரு? ஏன் தெரியவா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை விட நிறைய செய்வான். பேதுருவே, உன்னை குறித்த என்னுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? நீ இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பது மாத்திரமல்ல, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். என்னை கடிந்து கொள்ளுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல விரும்புகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா ஆமென். இரண்டாவதாக எங்கே கடிந்து கொண்டார்? மத்தேயு 14வது அதிகாரத்தின் 31வது வசனம். ஆரம்பிச்சதும் சூழ்நிலையை பார்க்கிற பொசுக்குன்னு உள்ள போயிட்டான். ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க கத்தும் போது ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு, கையை பிடிச்சிட்டு, பயப்படாதே நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன்னு சொல்லல, கையை பிடிச்சிட்டு சொல்றாரு. அற்ப விசுவாசிய, அவர் யாரை கண்டிக்கிறாரோ அவங்க கையை பிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் கரத்தை பிடித்திருக்கிறார் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை கண்டிப்பார். கரங்களை உயர்த்தி ஆவேன் சொல்லுங்க. கையை பிடிக்கலன்னா என்னைக்கோ இல்லாமல் போயிருந்திருப்போம். கையை பிடித்தது அவன் அமிழ்ந்து போகாதிருக்க, கண்டித்தது அவன் மீண்டும் விழாதிருக்க. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. பேதுருட்ட கூப்பிட்டு கேட்டா, பேதுரு அப்படி என்னப்பா உனக்குள்ள விசுவாசம் இருக்கு? கடல்ல நடக்கிற அளவுக்கு விசுவாசம் இருக்கான்னு கேட்டா பேதுரு சொல்லுவான், கடல்ல நடக்கிற அளவுக்கு எனக்கு விசுவாசம் கிடையாது, ஆனா அது இயேசு ஆனால் நான் விழுந்தாலும் அவர் என்னை தூக்கி விடுவாருங்கிற விசுவாசம் இருக்கிறது. நான் நடந்து போய் சேர்ந்துருவேன்ங்கிற விசுவாசத்துல நடக்கல, நான் விழுந்தாலும் அவர் தூக்கி விடுவாருங்கிற விசுவாசத்துல நான் நடக்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நம்மோடு இருக்கிறவர்களை இடர பண்ணும், நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் நம்மோடு இருக்கிறவர்களை வளர பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலின் ஆரம்பம் என்ன? நீர் யார்? இவ்வளவுதான். ஏசு பேசுற நீங்க யார்? இயேசுவை குறித்து அறியாதவன். கமாலியன் பாதத்து கீழிருந்து படித்தும் இயேசுவை குறித்து அறியாதவன். உலக அறிவு இயேசுவை அவனுக்கு கொடுக்கவில்லை, அவனுடைய ஞானம் இயேசுவை அவனுக்கு காண்பித்து கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய கிருபையே அவனுடைய கண்களை திறந்தது. நீர் யார் என்று கேட்டான். பின்னாட்கள்ல சொல்லுகிறான், நிருபங்கள்ல எழுதும் போது ஒன்றை சொல்லுகிறான்,
இதெல்லாம் இவ்வளவு துணிந்து எழுத காரணம் என்ன தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவனுக்குள்ள இந்த அவிசுவாசம் அநேகரை இடர பண்ணினது. அவனுக்குள் எழும்பின விசுவாசம் இன்றும் சபைகளை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உன் குடும்பத்தை கட்டி எழுப்பும். நோவாவுக்குள்ள இருந்த விசுவாசம் அவன் குடும்பத்தை கட்டி எழுப்பவில்லையா? உனக்குள்ள இருந்த விசுவாசம், தாவீதுக்குள்ள இருந்த விசுவாசம் தலைமுறை தலைமுறையாய் தாவீதின் குடும்பத்துக்கு இரக்கம் கிடைக்க வைக்கவில்லையா? தாவீதின் விசுவாசம் என்ன? ஆண்டவரே, ஆசீர்வாதம், என் வீடு ஆசீர்வாதமா இருக்கணும்னா என் வீடு எப்பவுமே உமக்கு முன்பாக இருக்கணும். வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தராக இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார். கரங்களை உயர்த்தி பேதுருவை கண்டித்தார், எல்லாருக்கும் முன்பாக வைத்து கண்டித்தார், 14 கண்டித்தார், 16 பரலோகத்தின் திறவுகோலை கையில கொடுத்தார். இன்று தேவனால் கண்டிக்கப்படுறேன்னா புரிந்துகொள், நாளைக்கு உனக்கு ஒரு பொக்கிஷத்தை கையில கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று எருசலேம் யூதர்களுக்கு எப்படி வாசலை பேதுருவை கொண்டு திறந்தாரோ, அதே போல புறஜாதிகளுக்கும் கர்த்தர் பேதுருவை கொண்டு வாசலை திறந்தார். இன்று தேவன் உன்னை கண்டித்து உனக்குள் இருக்கிற அவிசுவாசத்தை நீக்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாளை உன்னை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. அமிழத்தக்க சூழ்நிலையை தேவன் அனுமதித்தது உங்களை பாழாக்குவதற்கல்ல, உங்களை பழக்குவிப்பதற்கு. ஹல்லேலூயா. பாழாக்கணும்னு நினைச்சா என்னைக்கோ கதையை முடிச்சிருக்கலாம்ல. நான் மண் என்று அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஓங்கி ஒரு பிடி பிடித்தா எத்தனை முறை மங்கினது. ஒரு காற்றை மங்கின போது ஒரு காற்றை வீச பண்ணியிருந்தா அணைந்திருக்குமே. தேவன் அமிழத்தக்க சூழ்நிலையை அனுமதிச்சிட்டாரேன்னு கலங்காத. நீ அமிழவில்லையே அதை பாரு. அப்போ ஒன்று புரிந்துகொள், இது என்னை பாழாக்குவதற்கல்ல, இது என்னை அவருடைய ராஜ்யத்தை கட்டும் பணிக்காய் பழக்குவிப்பதற்கு. விசுவாசிக்கிறவர்கள் துதிக்காம இருக்க முடியாது. தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவிசுவாசத்தை நீக்க தேவன் கடிந்து கொள்ளுகிறார். Praise God. மூன்றாவதாக எங்கே கடிந்து கொண்டார்? அது ரொம்ப வேதனையான ஒரு காரியம் பேதுருவுக்கு. ஆமென். மத்தேயு 16 அதிகாரத்தின் 23 வசனத்தை வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னாடி தான் கீயை கொடுத்தார். நான் வச்சுக்கவா, வச்சுக்க. ஆண்டவர், இது என்ன கீ ஆண்டவரே? வீடே இல்லை, நீ வச்சுக்கோ. இப்போ மெதுவாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி பாடு மரணத்தை குறித்து சொல்றார். மனுஷகுமாரன் பிடிக்கப்படுவார், நிந்திக்கப்படுவார், அடிக்கப்படுவார், மரிப்பார், மறித்து மூன்றாவது நாள் உயிர் தழுவார். இப்படி சொன்னதும் ஆண்டவர் மெதுவாக பேதுரு கூப்பிடுறதை பார்த்தா ஆண்டவர் புரிஞ்சிட்டு கூப்பிட்டு, ஆண்டவரே இவைகள் உமக்கு நேரிடக்கூடாதே அப்படி சொன்னதும், அப்படியே பேதுரு, ஓகே பேதுரு, ஆ ரைட், இல்லை திரும்பி பார்த்து எனக்கு பின்னாக போ பேதுருவேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஆண்டவர் பின்பற்ற சொல்கிறார் சொல்லிட்டு ஏதோ ஒரு விளக்கம் சொல்லிடலாம். பிரசங்கிகளுக்கு கிடைக்காத விளக்கம். ஆனால் பொசுக்குன்னு அடிச்சிட்டாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்ட்டாரு. ஹல்லேலூயா. சொல்லிட்டு நீ தேவனை கேட்டவைகளை சிந்தியாமல் மனுஷர், எனக்கு இந்த வார்த்தையை வந்து ஆண்டவர்கிட்ட வச்சு கேட்டேன். அப்போ தேவன் அங்கே எதை கண்டித்து அப்புறப்படுத்துகிறாருன்னா, மாம்சீக சிந்தையை தான் அவர் சாத்தானே என்று சொல்லி கடிந்து அப்புறப்படுத்துகிறார். என்ன தேவனை கேட்டவைகள் தெரியுமா? நல்ல கவனிங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த 16 அதிகாரத்தில் 21 வசனத்தை வேகமாக வாசிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை கவனிங்க. மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவன் பாடு, பிரச்சனை, கஷ்டம் இவைகளை பார்ப்பான். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவன் பாடுகளுக்கு பின்பாக ஒரு மேன்மையும் மகிமையும் தேவன் வைத்திருக்கிறார், அதை பார்ப்பான். ஆண்டவர் சொன்னார், நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தி. தேவன் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும்போது, பிரச்சனை வந்துட்டே போராட்டம் வந்துட்டே இப்படிப்பட்ட எண்ணம் வருதுன்னா மாம்சிக சிந்தை.
கர்த்தர் இதை கடிந்து அப்புறப்படுத்துகிறார். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோம் எப்படி தெரியுமா சிந்திப்பான்? இதற்கு பின்பு, இதற்கு பின்பு. எபிரேயர் 12:2 கர்த்தர் சிலுவையை சகிக்க காரணம் அதுதான். இதற்கு பின்பு அவர் அவமானத்தை எண்ணாமல் தமக்கு முன்பு வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. ஹாலலூயா. இன்னைக்கு பிரச்சனை, இந்த கடினமான பாதை யாருக்கு தெரியுமா சகிக்க முடியும்? இதற்கு பின்பு கர்த்தர் எனக்கு ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில தாவீது பயப்படாம நடக்க காரணம் என்ன தெரியுமா? சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் ஆயத்தப்படுத்துறாருன்னா என்ன, அதுல கொண்டு போய் சேர்ப்பார். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு என்னை சேதப்படுத்தாது. இதற்கு பின்பு தேவனுக்கு ஏற்றவைகளை இன்னைக்கு சிந்திக்கிறோமா? ஐயோ இப்படி சூழ்நிலை இருக்கு, அப்படி இருக்கு, இது எப்படி நடக்கும்? இல்லை, இன்று தேவன் இந்த பாதையை அனுமதிக்கிறார்னா இதற்கு பின்பு. இது பவுல் அறிந்து கொண்டதுனால தான் பவுல் சொல்றாரு, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, நாங்கள் மன முறிவு அடையவே மாட்டோம். காரணம், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பாடுகளிலேயே தேவனுடைய ஆறுதலை, தேவனுடைய கிருபையை அதிகமாக ருசிக்க வைக்கிறார்னா இனி வெளிப்பட போகும் மகிமை இல்லை. ஓ, அது இது கம்பேர் பண்ணவே முடியாது. எவ்வளவு மேன்மை, எவ்வளவு பாக்கியம். ஹல்லேலூயா. மனுஷனு கேட்டவர்களை சிந்திக்காதே. உன்னை வாழ வச்சது கர்த்தர் என்கிற நிச்சயம் இருக்குமானால் உன்னை வளர வைப்பார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திங்க. எப்படி சிந்திக்கணும்? இதுக்கு பின்னாடி, இதுக்கு பின்னாடி, இதுக்கு பின்னாடி ஒரு மேன்மை இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற ரைட்டு தான். மாலையில் அழுகையா? உடனே ஐயோ மாலை வந்துட்டே அழுகு அப்படின்னு நினைக்காத. காலையில கழிப்பு, காலையில கழிப்பு. கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பு. அவிசுவாசம் என்கிற கற்களை பொறுக்கி போடு. தொடர்ந்து ஓடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.